நாளை மறுதினம் பொங்கலை ஒட்டி மாதவி மீடியா பாலாஜி அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய சுசீந்திரன் இயக்கத்தில் வரும் சிலம்பரசன் நடித்த ஈஸ்வரன் படத்தின் நாளை மறுதினம் அந்த படம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படத்தை நிறுத்திவிட வேண்டும், கடைசி நேரத்தில் ஒரு கழுத்திருப்பு வேலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சதி என்ன வேணால் பண்ணுற சதி. எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு மனிதனுக்கு வேணும் மதி. அந்த மதியை நிர்ணயிக்கிறது விதி. மதி சூடிய அந்த மதி எனும் பிறை சூடியவன் ஈஸ்வரன். அவன் தலையில் இருப்பது மதி. அவன் அருளால் அவன் தருவான் நல்ல மதி. எது நடக்கும் என்றாலும் அது விதி. படத்துக்கு விதிக்கணும்னு நினைக்கிறாங்க தடை. என்ன காரணம்? தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர்களை எதிர்த்து நான் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 400 வாக்குகளை பெற்று ஒரு எதிர்கட்சி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்தும் கள்ள ஓட்டு போட்டுத்தான் வெற்றி பெற்றார்கள் என்று வழக்குமன்ற வரை வழக்கு போய் வழக்குமன்றத்தில் இருக்கிறது. தவறான தாறுமாறான வழிகளை பயன்படுத்தி இவர்கள் எப்படிலாம் இவங்க வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு படம் ஒரு ஷோ கூட ஓடலை, அதுவும் பாண்டிச்சேரியில். அப்படிலாம் வெளியிட்டு இவங்க போய் தேர்தலில் வந்து போட்டி போடுறாங்க. இவங்க தகுதியற்றவர்கள் என்று வழக்குமன்றத்தில் வழக்கெல்லாம் இருக்கிற காரணத்தால் இந்த விபிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த கியூபு சார்ஜு யூஎஃப்ஓ சார்ஜை கட்டக்கூடாதுன்னு டி ராஜேந்திர போராடின காரணத்துக்காக, லோக்கல் பாடி டாக்ஸ் 8% ஏன் தமிழ்நாட்டில் நீக்கக்கூடாதுன்னு போராடின காரணத்துக்காக, ஏன் ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு 50% இருக்கைகள் தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ ஜிஎஸ்டி ஏன் ஃபுல்லாக கட்டணும்? திரையரங்கத்தில் கொடுக்கக்கூடாது டிக்கெட்டு ஃபுல்லாக, அப்போ ஏன் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் ஃபுல்லாக கேட்குறோம்? இப்படியெல்லாம் இந்த உள்ளாட்சித்துறை வரியை வந்து தமிழ்நாடு அரசோட கையில் தான் இருக்குது, அது நீக்கினா என்னன்னு கேட்குறேன். ஏன் கேட்குறேன், என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள். பக்கத்து மாநிலத்தில் எங்கள் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே வரி ஒரே கோஷம். மத்திய அரசு போட்டிருக்குது ஜிஎஸ்டி வரி, தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு எல்பிடி வரி, எதுக்கு ரெட்டை வரின்னு கேள்வி கேட்டேன். பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் இல்லை, தெலுங்கானாவில் எல்பிடி கிடையாது, லோக்கல் பாடி டாக்ஸ் உள்ளாட்சித்துறை வரி கிடையாது. 10 கோடிக்கு எடுக்கக்கூடிய படத்துக்கு ஜிஎஸ்டியில் கூட ஸ்டேட்டோட ஜிஎஸ்டியை விட்டு கொடுத்துட்டாங்க ஆந்திரா. இன்றைக்கி பாருங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா உள்ளாட்சித்துறையோட வரி வேணான்னு கேரளா அனௌன்ஸ் பண்ணுறது. அதெல்லாம் பார்க்கக்குள்ள மனசு பரிதே வைக்குதுங்க. தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தனா என்ன பார்க்குறேன், ஒரு தீபாவளியோ பொங்கலோ உண்டா பக்கத்து விட்டு பிள்ளைங்க சாப்பிட்டா அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேட்குற மாதிரி, ஆந்திராவில் அந்த இல்லை வரி, தெலுங்கானாவில் இல்லை வரி, பக்கத்து மாநிலம் கேரளாவிலோ உள்ளாட்சித்துறை வரியை நீக்கிறாங்க. அங்கே கொண்டாடுறது வேணும், ஆனால் இங்கே பொங்கல் எங்களுக்கு இந்த குறையை நீங்கள் போக்க வேணும்னு சொன்னால் கூட எங்களை போக்குறது யார் இல்லை. இப்படிலாம் போகிறான், இந்த விபிஎஃப் சார்ஜ் எதிர்த்து கியூபெல்லாம் எதிர்த்து போறான்ன காரணத்துக்காக இந்த தேர்தலில் நான் நின்ன ஒரே காரணத்துக்காக எதிர்த்து போறான்ன காரணத்துக்காக அத்தனை மாஃபியாவும் அத்தனை கூட்டமும் சேர்ந்து என்னை பழிவாங்க வேண்டும் என்று எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னு கேட்டாக்க, இந்த படத்துக்கு விதிச்சுன்னு தடை. காரணம், இன்னொரு எதிர்த்து இந்த தேர்தலில் நான் நின்ன போட்டி போட்டேன், வழக்கமன்றத்துக்கு போடுறேன், போராடுறேன், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறேன். இதுதான் ஒரே இதுக்கெல்லாம் காரணம், இதுதான் ஒரே விட. ஆனால் ஒன்றுங்க, என்ன பிரச்சனை இப்போ சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படத்தை மைக்கேல் ராயப்பன் எடுத்தார். அந்த படத்தோட ரிலீஸ் அப்போ படத்தோட நடிகர் சங்கம் இன்றைக்கி மூடி கூட கிடக்குது. அந்த நடிகர் சங்கத்தில் இருக்க நடிகர் சங்கத்தில் கூட இது பண்ண முடியல. அன்றைக்கி 3.5 கோடி ரூபா கிட்டத்தட்ட சம்பளத்தை ஒரு நடிகர் விட்டு கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அதற்கு பிறகும் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை வந்து எம்ஜியில் கொடுக்குறாரா டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்குறாரா எப்படி பண்ணுறாரு என்பது ஒரு தயாரிப்பாளருடைய அவருடைய விருப்பம். அதை போய் ஒரு நடிகர் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு அதில் நஷ்டம் வந்துட்டால் இந்த நஷ்டம் தான் அந்த நடிகரை தான் ஏற்றுக்கணும்னு இந்திய அளவில் எங்கேயும் சட்டம் இல்லை. இந்தியாவில் எந்த சங்கமும் இப்படி சொல்லலை. சிலம்பரசன் தான் அந்த நஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தலைவராக இருந்த நடிகர் சங்கத்துக்கின் செயலாளராகவும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கின் தலைவராகவும் விஷால் இருந்தவர் ஒரு அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாரு. பஞ்சாயத்து பண்ணி ஒரு பஞ்சாயத்து என்று சொன்னால் சிலம்பரசனை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அந்த தயாரிப்பாளர் அவமானப்படுத்தின பிறகும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. அப்போ விஷாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய கதிரேசன் பதவி இருக்கவங்க இவங்களே ஒரு தலைப்பட்சமாக முடிவு ஒரு முடிவுன்னு சொன்னால் ரெண்டு பேரும்
சிலம்பரசன் ஒப்புத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாரா, இல்லை சிலம்பரசனோட தாயார் கையெழுத்து போட்டாரா? கையெழுத்து போடல அவங்க தாயார். கையெழுத்து போட்டது யாரு? ஒருதல பட்சமாக ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகக்குள்ள ஒரு 2.5 கோடி ரூபா இவங்க வந்து விநியோகஸ்தர்களுக்கு கட்டிடணும், மைக்கேல் ராயப்பனுக்காக இந்த நடிகன் கட்டணும்னு. இந்தியாவில் எந்த நடிகனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு? வாங்கின சம்பளம் எவ்வளவு, ஆனால் ஒரு படத்துக்கு இத்தனை கோடி கட்ட வேண்டும் கப்பம், இதுதான் எங்களோட சட்டம், இதுதான் எங்களோட சிஸ்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு என்னங்க நியாயம்? அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து அன்னைக்கு இருந்த நடிகர் சங்கத்தின் செயலாளர் இந்த விஷாலுக்கு எதிராக நடிகர் சங்கத்தில், அது மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தின் மேலையும், இந்த நடிகர் சங்கத்தின் மேலையும், தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இந்த விஷால் மேலையும், மைக்கேல் ராபேன் மேலையும் வழக்கு, ரெண்டு விதமான வழக்கு சிலம்பரசன் சட்டம் இதில் நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாரு. அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. வெறும் மானநஷ்டஈடு வழக்கு மட்டுமல்ல, இவர்கள் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை வைத்து கொண்டு இந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிற போது, அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கும்போது, அந்த வழக்கு போன பீரியடில் போட்ட வழக்கு, அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. நான் வழக்கு இந்த நம்பரில் இந்த எண்ணிலே போட்டிருக்கின்றேன், தயாரிப்பாளர் சங்கத்தின் மீது போட்டிருக்கின்றேன், விஷால் மீது போட்டிருக்கின்றேன், முன்னாள் தலைவர் அவர் மீது, ஏன் இந்த அது மட்டுமல்ல மைக்கேல் ராயப்பன் மீதும் வழக்கு இருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இதை எடுத்து வைத்து நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஒரு வழக்கு மன்றத்தை அவமதிக்கக்கூடிய விதத்தில் இது இருக்கும் என்று கடிதம் கொடுத்தும் கூட, ஒரு இமெயில் அனுப்பிச்சாச்சு, ஒரு ஸ்பீட் போஸ்டல் லெட்டர் அனுப்பிச்சாச்சு. முறைப்படி இதை செய்ததற்கு பின்னும் இவர்கள் இந்த மைக்கேல் ராயப்பன் மேட்டர் இன்றைக்கு கோர்ட்லாம் இதான பிறகு 14ஆம் தேதி படம் ரிலீஸு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி, கடைசி நேரத்தில் ஈர துணியை போட்டு கழுத்திறக்கிற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தடை விதிக்க வேண்டும். ஒரு பக்கம் தியேட்டர் கொடுக்காம பல பிரச்சனை, அத்தனை அதையும் மீறி நீங்கள் எத்தனை தியேட்டர் வேணாலும் பெரிய படத்துக்கு கொடுத்துருங்க, ஒரு ஃபெஸ்டிவலில் படம்னு போராடி அந்த தயாரிப்பாளரும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அந்த கொடுத்த அந்த திரையரங்குகள் திரையரங்குகள் கொஞ்சம் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு நன்றி. அவங்கெல்லாம் கொடுத்து இந்த படத்தை ரெடி பண்ணும்போது இவர்கள் போய் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்பதற்கு கடைசி நிமிடத்திலே தடை விதிக்க முற்படுகிறார்கள். சிலம்பரசன் மேலே அந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினார், அதை ஆரம்பிக்கல, இந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிக்கல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போவிக்கலாம், அது எப்படி வேணாலும் முடியும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மைக்கேல் ராயப்பனுடைய இந்த மேட்டரை எடுத்து வச்சு இதற்காக நாங்கள் தடை விதிப்போம், எப்படி தடை விதிப்பாங்களாம், அதாவது கடைசி நிமிஷத்தில் கோர்ட்டில் வழக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு போய் கியூப் நிறுவனத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கடிதம் எழுதுகிறாங்க. 14ஆம் தேதி ஈஸ்வரன் பாருங்க, அவங்களுடைய கையெழுத்து போட்ட கடிதம் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கியூபுக்கு என்ன எழுதியிருக்காங்க, அதாவது 14ஆம் தேதி ஈஸ்வரன் படம் வெளியாக இருக்குது, அதோட வேலைகள் நடந்திருக்கு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒப்புதலை பெறாமல் நீங்கள் எந்த வேலையும் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் டு த இது கியூபுக்கு எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதம். இதை ஆதாரப்பூர்வமாக எடுத்துட்டேன். ஏங்க, ஏற்கனவே வழக்கு வந்து மைக்கேல் ராயப்பன் போட்ட வழக்கு கோர்ட்டில் இருக்குது, இல்லைன்னா சொல்லுங்கள். வழக்கு அங்கே இருக்கும்போது அதை மீறி, ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மீறி நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லை, கியூபில் இந்த தயாரிப்பாளர் மாதவ மீடியா பாலாஜி பண்ண குற்றம் என்ன? ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தயாரிப்பாளர் இந்த கொரோனா காலத்தில், ஃபினான்ஸ் கிடைக்காத காலத்தில், இந்த ஃபினான்ஸ் அவரே ரெடி பண்ணி படம் ரிலீஸ் ஆகக்குள்ள, இந்த படம் தான் முதல்ல பொங்கலுக்கு தான் வெளியிடுவோம் திரையரங்கத்தில் பண்ணுறோன்னு சொன்னது இந்த படம் தான். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அந்த தயாரிப்பாளரும் அந்த விநியோகஸ்தர்களும் இந்த படத்தை போட்ட திரையரங்க உரிமையாளர்களும் இந்த படத்தில் நடித்த அந்த இயக்குனராக இருக்கட்டும் படத்தில் நடித்த சிலம்பரசனும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வரக்குள்ள ஒரு கியூபுக்கு லெட்டர் எழுதி பகிரங்கமாக படத்தை நீங்கள் இது பண்ணுறதுக்கு தடை பண்ணுறீங்கன்னா, நான் கேட்குறேன், எந்த யாருடைய தொழிலையும் முடக்கக்கூடாது என்பதற்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேயே இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மேலே ஒரு ஓபிகே அதாவது 7 ஆஃப் 2018 2018 போடப்பட்ட வழக்கு இருக்கிறது. எந்த திரைப்படத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்த முற்பட மாட்டோம் என்று பண்ணக்கூடாது என்று போட்ட வழக்கிலே நாங்கள் செய்ய மாட்டோம் என்று காம்படிஷன் கமிஷனுக்கு இங்கே அஃபிடேவிட் போட்டிருக்காங்க. இதே கதிரேசன்லேருந்து எல்லாருமே இங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு
இன்னைக்கு காம்படிஷன் கமிஷனோட அந்த மீறி இதை மீறி ஒரு தொழிலை முடக்குகின்ற வகையிலே அந்த காம்படிஷன் கமிஷனுடைய சட்டத்தை மீறி இவர்கள் இந்த முடிவு எடுக்கிறார்கள்ன்னு சொன்னால் எனக்கு என்னன்னே புரியல. என்ன ஒரு 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 படத்தில் ஒரு நடிகன் நடித்தது சம்பளத்தையும் விட்டு கொடுத்தாச்சு, நீ இவ்வளவு ஒரு படத்துக்கு 2.5 கோடி கட்டணும் அப்படின்னு சட்டம் போடுறதுக்கு இது என்ன? இவர்கள் என்ன அந்த படத்தில் அவர் சிலம்பரசன் நடித்தாரா, நடித்து முடித்தாரா, படத்தை முடித்து கொடுத்தாரா, அந்த படத்தின் சம்பளத்தை வாங்காமல் விட்டு கொடுத்தாரா? பரவாயில்லை, அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், அதனால் அவர் படத்துக்கு 2.5 கோடி கட்ட வேண்டும், அவர் கட்ட வேண்டும் கப்பம், இதுதான் எங்களுடைய சட்டம் என்று சொல்வதற்கு நான் கேட்கிறேன், இது என்ன மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா, இது என்ன ஜனநாயக ஆட்சியா இல்லை சர்வாதிகார ஆட்சியா, இது என்ன குடியாட்சியா இல்லை கொடுங்கோல் ஆட்சியா இல்லை கொடுங்கோலர்களுடைய ஆட்சியா? கேட்டால் ஒரு கியூபுக்கு போய் லெட்டர் கொடுத்துட்டு இதற்கு வந்து பின்னாடியில் எங்களுக்கு மந்திரியோட பலம் இருக்குது, மந்திரியோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போய் கியூபில் போய் மிரட்டியிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டோடனே சம்மந்தப்பட்ட மந்திரிக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி உங்கள் மேலே உங்களுடைய பேரை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, அதிகார துஷ்பிரயோகம், நீங்கள் தடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க சார், என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் எனக்கு நண்பர், நான் அவர்கிட்ட பேசணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஈஸ்வரன் படத்தை தடுக்கணும்லாம் எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, இது யாரோ என்னோடய பேரை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படத்துடைய இதை வெளியிடுறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் இடையூறாக இருக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு நான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதில் இதுக்கு காட்டி அவசரப்பட்டு அந்த ப்ரொடியூசர் வெளிநாட்டில் இன்றைக்கி ஓவர்சீஸே ரிலீஸ் பண்ண முடியாது, சில ஊரில் சில தேட்டர் கிடைக்காதில்ல, வெளிநாட்டில் 10 நாள் கழித்து பேப்பர் வியூவில் அதில் வந்து போடலான்னு ஒரு இது பண்ணதுக்கே உடனே அந்த வெளிநாட்டில் 10 நாள் கழித்து இங்கே போடுற காரணத்தால் தமிழ்நாட்டில் திரையரங்குகளை கொடுக்கக்கூடாது, அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தா கூட நிறுத்திடுங்க அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியாக திரையரங்கு உரிமையாளர்களுடைய சங்கத்திலேருந்து ஒரு பதிவு போடுறாங்க. அதை மீறி உடனே இந்த ப்ரொடியூசர் நான் வெளிநாட்டு அந்த இதை கூட சிலம்பரசன் வேண்டுகோள் விருத்தது காரணமாக வெளிநாட்டில் கூட எந்த ஓடிடிப்பெலாம் 10 நாள் கழித்து கூட போடலை, அதனால் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் தமிழ்நாட்டில் திரையரங்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு அவர் வந்து கடிதமும் கொடுத்துட்டார், திரையரங்கு உரிமையாளருக்கும் கொடுத்துட்டார். இப்படி எல்லா விதத்திலையும் இந்த படத்துக்கு இத்தனை போராட்டம். இன்னொன்று ஒரு ஃபெஸ்டிவல்னு இருந்தாக்கா இவங்க தான் முதல்ல வரேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய படம் வருது வரட்டும், அவங்களுக்கு அதிக தேட்டர் கொடுக்குறதுலாம் கொடுங்க, அவங்களுடைய இதில் ஒரு உரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். சார் பொங்கல்னு வருது, பொங்கல்னு வந்தாக்கா சில பேர் பண்ணுறாங்க சக்கரை பொங்கல், சில பேர் வைக்கிறாங்க வெண்பொங்கல், சில பேர் பண்ணுறாங்க நண்பொங்கல்னு என்ன ஏதோ பொங்கல் பண்ணுறாங்க, வெறும் ஒரே ஒரு சக்கரை பொங்கல் தான் பண்ணணும், ஒரே ஒரு படம் தான் தமிழ்நாட்டில் ஒரு பொங்கல்னா ரிலீஸ் ஆகணும், வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன ஜனநாயகம், என்ன இது நாடு, இது எங்கே போயிட்டுருக்குது? இதை வந்து ஒரு கியூபில் போய் மந்திரியோட பேரை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, ஒரு கியூபுக்கு போய் இவ்வளோ பகிரங்கமாக லெட்ரு கொடுத்து தடுக்க நினைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இது எங்கே போகுது? இந்த நாட்டில் என்ன இந்த நாட்டில் என்ன நடக்குது? ஆட்சி ஆளுங்கட்சி என்ன பண்ணுது, எதிர்கட்சி என்ன பண்ணுது, இதெல்லாம் யாருமே சினிமாவை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்களா? ஒரு பக்கத்து மாநிலம் கேரளாவில் உள்ளாட்சித்துறை வரியை நீக்கிட்டாங்களே, ஏன் தமிழ்நாட்டில் இந்த பொங்கல் காலகட்டத்தில் 50% இருக்க தான் கொடுக்கணுன்றீங்களே, ஏன் இது பண்ண? இன்னொன்று, தேர்தலுக்கு முன்னாடி விபிஎஃப் கட்ட மாட்டோம்னு கட்டன் ரைட்டாக பேசுனவங்க இன்னைக்கு இப்போ 2 படம் ரிலீஸ் ஆக போகுத, ஏன் விபிஎஃப் கட்டுறதை பற்றி வாயே ஏன் திறக்கலை? ஏன் கிடக்கிறாங்க வாய் மூடி, ஆனால் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் பண்ணுறாங்க கிடுபிடி? அப்போ என்ன சட்டம்? நீங்கள் நாட்டில் என்ன வேணாலும் நீ நீதிமன்றத்தை நம்புறியா? சிலம்பரசு கோர்ட்டுக்கு போயிருக்கியா? நீதிமன்றமா வழக்கு மன்றமா? என்ன வேணாலும் நீதிமன்றம் இருக்கட்டும், என்ன வேணாலும் வழக்கு மன்றம் இருக்கட்டும், என்ன வேணாலும் வக்கீலை வச்சு வாதாடுங்க, ஆனால் அதெல்லாம் வேற கோர்ட்டு, இது நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இது தனி கோர்ட்டு, நாங்கள் வச்சது தான் சட்டம், கடைசி நிமிஷத்தில் நாங்கள் படத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க? நாங்கள் பண்ணுவோம் பஞ்சாயத்து, அது அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தாக இருக்கும் கெட்ட பஞ்சாயத்தாக இருக்கும், என்ன பண்ணிட உங்களால் முடியும் அப்படின்னு இப்படி பண்ணுறாங்கன்னா இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு இந்த நாட்டில் மன்னராட்சி நடக்குதா? மன்னராட்சி தானா? எதுவுமே கேட்க முடியாதா? எந்த படத்துக்கும் வந்து ஒரு கப்பம் கட்டிட்டு தான் படத்தில் நடிக்கணும்னு சிலம்பரசனை இந்த பையனுக்கு இவ்வளவு தடைன்னு சொன்னான். ஒன்னே ஒன்று, ஈஸ்வரன் படம் வரக்கூடாதுன்னு என்ன வேணாலும் பறிக்கட்டும் குழி, என் பிள்ளைக்காக நான் போட்டு பார்ப்பேன் பிள்ளையார் சுழி, நிச்சயமா சிவக்கது விழி, தை பிறந்தா பிறக்கும் வழி, என்ன வேணா நடக்கட்டும், என்ன நடந்தாலும் சந்திக்கிறதுக்கு
சந்திக்கணும். கடவுள்னு வாழ்க்கையில் போராட்டம்னு சொன்னால் போராடி தான் தீரணும். இவ்வளவு என்ன காரணம்? நடிகர் சங்கத்தில் நான் நிற்காதப்பா தம்பின்னு போய் நின்னார். அந்த விஷாலை எதிர்த்து நின்ன காரணத்துக்காக நடிகர் சங்கத்தில் ஆரம்பித்த அந்த பகை, நடிகர் சங்கத்தில் அவர் இதை பண்ணதை வச்சு விஷால் போன முறை ஒரு தடவை ஒரு விஷால் ஒரு சட்டம் போடுவாராம். அந்த விஷாலோட பாடியே இன்னைக்கு இல்லை. அந்த விஷால் போட்ட சட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு விஷால் காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்த அத்தனை வைப்பு நிதியும் காலி. அதை காலி பண்ணிட்டு அதை பேரை சொல்லி தான் இவங்க இன்னைக்கு பிடிச்சாங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கான நாற்காலி. அதை பற்றிலாம் விட்டுட்டு ஒரு கோர்ட்டில் வழக்கு இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க மேலே வந்து காம்படிஷன் கமிஷன் இந்தியாலையும் ஒரு சிசிஐலையும் ஒரு வழக்கு இருக்குது. அதெல்லாம் மீறி இந்த படத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கண்ணா. என்ன சார் இது? எப்படியாவது இந்த படத்தை பொங்கலுக்கு வராமல் தடுத்துட்டா வேறு யாரையோ வாழ வைக்கணும். யாரையோ வாழ வைக்க ஈஸ்வரன் வரக்கூடாது. அதுக்கு தான் திட்டம் போடுறாங்க. எங்கே ஒரு ஒரு சின்ன உதாரணம், ஒரு பண சொத்துக்கு சென்னையில் ஒரு காம்ப்ளெக்ஸில் உதயத்தில் உதயம், உதயம் மினி, சூரியன், சந்திரன், ஒரு ரெண்டு சின்ன தேட்டர் தரனாங்க. கடைசியில் ஒரு சின்ன தேட்டரும் தரல, நாலு தேட்டர்லையும் இந்த படம் தான் போடணும்னு சொல்கிற மாதிரி செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு ஊரில் நாலு தேட்டர் இருந்தால் கூட அந்த பெரிய படம் தான் போடணும், இதை போடக்கூடாது அப்படின்னு எழுதப்படாத சட்டத்தை வச்சுக்கிட்டு நடப்பு விநியோகர் சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் போடுவோம் ரெட்டு, அது பண்ணுவோம், இந்த படத்துக்கு போடுவோம் தடைன்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் என்னன்னு கேட்டால் நான் சொல்லக்கூடாது. ரொம்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய சூழ்நிலை. எனக்கு வந்து எனக்கும் என் மனைவிக்கும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல், நான் என் மனைவியும் அத்தனை நாள் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 14 நாள் இந்த எங்களை தனிமைப்படுத்திக்கின்னு சொன்னதுக்கு 14 நாள் தனிமைப்படுத்திக்கிட்ட பிறகு யாரையுமே பார்க்கல, வெளியிலேயே வரல. ஆனால் இன்றைக்கே நான் வெளியில் வரணுன்னு சொன்னால் நான் பெத்த பிள்ளையோட படம் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் நான் வெளியில் வந்து தான் ஆகணும். பல பேர் துரோகம் பண்ணுறாங்க, முகமூடி போட்டு துரோகம் பண்ணுறாங்க. நான் மாஸ்க் போட்டது கூட கைட்டுட்டு மனசு திறந்து வர வெளியில் வந்து பேசுகிறேன். நாங்கள் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட இந்த நேரத்துலையும் இந்த மைதிலி அணி காதலி படத்தில் கடைசியில் கத்தி குத்து வாங்கிட்டு பாட்டு பாடுவேன். நானும் முந்தன் உறவி நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடின்னு நான் கிளைமாஸில் பாட்டு பாடுற மாதிரி எத்தனை தொல்லை, எத்தனை தடை, எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம், இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு படத்தில் எல்லாத்துக்கும் மேலே நான் சின்ன வயசுலேருந்து சுச்சுவேஷன் பாட்டு இது பண்ணுவேன். எனக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு சுச்சுவேஷன் பாட்டு தான் தோணுது. பாகப்பிரிவினைன்னு நினைக்கிறதுல நடிகர் சிலங்க மறந்து விட்ட நடிகர் சிலங்க சிவாஜி ஒரு பாட்டு போடுவார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் உண்டே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே அப்படின்னு பாடுவார். அது மாதிரி என்னோடய சுச்சுவேஷன், நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முடியாமல் வாழ்க்கையில் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அத்தனை ஆளுங்கட்சியை எதிர்த்துன்னு, அத்தனை முதலமைச்சர்களை எதிர்த்து, நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உண்மைக்கும் அதர்மத்தை எதிர்த்து அப்படி போராடி 10 பைசா லஞ்சம் வாங்காமல் போராடி கரைபடாத கரைத்துக்கு சொந்தக்காரனாக இருந்து எல்லாம் பண்ண எனக்கு என் நிலைமையே இப்படி இருக்குள்ள. ஏ மகனா நீ பிறந்து நான் தெரியாதனமா உனக்கு, ஐஎம் எல்லிட்டி ஸ்டார் ஆவேன் நான், சூப்பர் ஸ்டார் பார்த்தா நான், குட்டி பையன் ஆனானா சுட்டி பையன்னு உன்னை தூக்கி வச்சு நீ படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தனும் இல்லையோ, உனக்கு நடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து உன்னை படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லும்போது, இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் ஓடிடியில் படத்தை போட்டால் இன்றைக்கி பூமி படம் கூட அத்தனை கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்த ஓடிடியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் 30 கோடிக்கு மேலே விலை கேட்டாங்க. ஆனால் சிலம்பரசன் இல்லை இல்லை, நான் சினிமா தியேட்டர்லேயே எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கிறாரு, எங்கள் அப்பா திரைப்பட விநியோகர், எங்கள் அப்பா திரைப்பட தயாரிப்பாளர், எங்கள் அம்மா ஒரு தயாரிப்பாளர், இந்த படம் வந்து நான் என்னை வளர்த்தது திரையரங்குகள் தான், இந்த படம் திரையரங்குகள் தான் வரணும், ஓடிடிக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி
இந்த படத்தை ஓடிடியில் வெளியிடாமல் திரையரங்கத்தில் வெளியிடணும்னு முற்பட்ட என் மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும், அந்த படத்தின் இயக்குநராக இருக்கட்டும், அந்த படத்தின் தயாரிப்பாளர் மாதவி மீடியா பாலாஜியாக இருக்கட்டும், இந்த படத்தையும் நம்பி விலை கொடுத்து வாங்கின அந்த விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், இவர்களை நம்பி வேற ஒரு பெரிய படம் வந்தால் கூட நாங்கள் இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பெரிய படம் வந்துகிட்டு இருக்கட்டும் மாஸ்டர், ஆனால் இந்த சின்ன படமான ஈஸ்வரனுக்கு நாங்கள் தருவோம் பூஸ்டரு, இந்த படத்துக்கு நாங்கள் ஒட்டுவோம் போஸ்டர்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு கை கொடுத்த அந்த தயாரிப்பா அந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு நன்றி, அந்த விநியோகஸ்தர்களுக்கு நன்றி, அந்த தயாரிப்பாளருக்கு நன்றி. என் மகனை வைத்து இந்த குறுகிய காலத்தில் வந்து இந்த படத்தை எடுத்த அந்த சுசீந்திரன் அந்த இயக்குனருக்கு நன்றி. ஆனால் இதை மீறி இவ்வளவையும் மீறி இந்த படத்தை எப்படியாவது நிறுத்தின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த படம் என்ன, அதாவது வேறு மற்ற ஒரு படம் மாஸ்டர் ரிலீஸ் ஆகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துவிடக்கூடாது ஈஸ்வரன், இதால் பின்னாடி நின்று வேலை பார்க்குறாங்க, முன்னாடி நின்று யாரும் வேலை பார்க்கல. நான்லாம் வாழ்க்கையில் பின்னாடி குத்தி பழக்கமே இல்லை, குத்துனா நெஞ்சுக்கு நேராக சந்தித்து தான் பழக்கம். அதனால் நான் நம்புறது இறைவனை, இறைவன் என்ன வடி இவ்வளவுத்தையும் திறந்து நான் பேசுனதுக்கு காரணம், இவ்வளவு இந்த நாட்டில் கொடுமை நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் இத்தனை இந்த கோரிக்கையை சட்டமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கை மீறி இந்த படத்தை நிறுத்தணும்னு கியூபுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க, இந்த கோரிக்கையை கொண்டு போய் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக என் மனைவியாக இருக்கட்டும், ஜெய் சதீஷ்குமாராக இருக்கட்டும், சிங்காரவேலனாக இருக்கட்டும், நம்முடைய பிடி செல்லகுமாராக இருக்கட்டும், கே ராஜன் அவர்களெல்லாம் அங்கே இருக்கிறார்கள், இவர்கள்லாம் தமிழக முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட துறை மந்திரிக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் ஏன் காம்படிஷன் கமிஷனுக்கு இந்த மேட்டர் எடுத்துட்டு போவேன், நான் இதை விட மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் நம்புறது இந்த படத்தை நிறுத்தணும்னு நினச்சா நான் நம்புறது ஒரே இறைவன், அவன் காளீஸ்வரன், அவன் நீலீஸ்வரன், அவன் ஆதீஸ்வரன், அவன் அக்னீஸ்வரன், அவன் வைத்தீஸ்வரன், அவன் லிங்கேஸ்வரன், அவன் மகேஸ்வரன், உமா மகேஸ்வரன், அவன் நாகேஸ்வரன், சர்வமும் படைத்த ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். இந்த ஈஸ்வரனை நம்பி இந்த ஈஸ்வரன் அருள் இருந்தால் அந்த ஈஸ்வரன் படம் வெளிவரும் என்று இந்த ஈஸ்வரனுடைய அருளை கேட்டு விடைபெறுகிறேன். ஏன்னு கேட்டா இந்த ஈஸ்வரன் படத்துல என் பையன் நடிக்கும் போது கையில பிடிச்சது அந்த முருகனோட வேலை, இந்த படத்தை தடுத்து நிறுத்தணும்னு பல பேர் பண்றாங்க, வெகு வேலை பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சதி லீல. ஆனா இந்த சர்வேஸ்வரன் அருள் இருந்தால் போராடுறவன் கழுத்துல விழும் வெற்றி பூமாலை என்று அந்த ஈஸ்வரனுக்கு இங்கே பாடுகிறேன் பாமாலை.